தொடடானிக்கே. தரங்க, தரங்க. ஓடிவாங்க, ஓடிவாங்க. திருடு, திருடு. சீக்கிரம் வாங்க. செந்திலே, வீட்டுக்கு திருடு போதுடா. எல்லாரும் வாங்க. வீட்டுக்குள்ளார வாங்க வாங்க. ஐயா, வாங்க. வாங்க, வாங்க, வாங்க. சீக்கிரம் வாங்கடா. அவனை வெளிய உண்டல்ல நாக்கிலாம். சீக்கிரம் வாங்க. நாங்க பாத்துக்கறமா. ஏய், மாமியா வேகமா. வாங்க. வீட்டுக்குள்ள வேலை வீட்டுக்குள்ளீங்க. எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாயா? சத்தியமா சொல்றேன், தப்பு செஞ்சிருக்க மாட்டாயா? வறண்ட பயல பெத்து வச்சுக்கிட்டு பாலுக்கிற காரணம் திருட வந்திருக்கா? எங்க ஐயா விட்டுக்கல திருட்டு பயன் அடிக்கிறீங்க. பால் வாங்குற சகல நம்ம வீட்டுக்குள்ள பூண்டாங்க. ஐயா, சின்ன பிள்ளையா, தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சு விட்டுருக்கையா? மன்னிப்பா, படிச்சு கால் கைய உடச்சு அனுப்புங்க. நிறுத்துறே, விடக்கூடாதுங்க. போகலாம், போங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியல. ஐயா சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? போங்க, போங்கப்பா. நீ ஏண்டி நிக்கிற? போகல. பிஞ்சிலேயே பழுத்து போயிட்டியாடா பால்காரர, இனிமேலாவது பார்த்து வளர்த்திய அவனை. நல்ல பிள்ளைய பெத்தப்போ. புண்ணியவதி காலகாலத்துல போய் சேர்ந்த அந்த கருமத்தெல்லாம் பார்க்காம நடக்கா நீ? இத போய் பேசினா கூட பாப்பா, பாத்து பாத்து வளர்த்தி என்ன வேலை பார்த்துருக்கு பத்தியா? ரெண்டாவது கொண்டாட்டி கட்டினியா நீ? இவனுக்காண்டி எப்படி போறான் பாரு. இப்படிலாம் நடக்கும்னு தெரியுமே, ரொம்ப லேட்டு. பால் கறங்கடானா அதை விட்டுப்பட்டு சோளம் உரிச்சிருக்கணும். நான் சொன்னதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா படிக்கிறாங்க, சும்மா பேசிட்டு இருந்திருப்பாங்க, இதை போய் பெருசாக்குறேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சு? வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான், வாசல்லே அவனை வெட்டி போட்டிருக்கணும். ஐயா, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா, அவன் தலைய வெட்டி உங்க காலடியில போற. ஏய், போடா போடா. அண்ணா, ஏன் அவனுங்களை திட்டுறீங்க? அண்ணா,
தங்கச்சி, இது நம்ம பொண்ணு விஷயம்மா. அவனை எப்போ எங்கே என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ போமா, போ போமா, பண்ணுங்க. தம்பி நவீன். அப்பா, பாப்பா போலாம். இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம்ப்பா. அப்பா, சத்தியமா நான் திருடல போலப்பா. அப்பப்பா அழாதப்பா, நீ திருட போலங்கிறது எனக்கு தெரியும்ப்பா. இந்த வயசுல இதெல்லாம் வர்றதெல்லாம் சகஜம்தான். நாம தான் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கணும். ஆரம்பத்திலே சொன்னேனேப்பா, பார்த்து நடந்துக்கண்ணு. இப்ப பாத்தியா? அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த ஊர்ல நாம இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. நிம்மதியா இருக்கவும் விட மாட்டாங்களேப்பா. உங்க அம்மா நம்மளை விட்டுட்டு போனப்ப உனக்கு 2 வயசியா? புள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்பவும் உங்க கூட துணையாதான் இருப்பேன்னு கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாயா. அதனாலதான் என்னால இன்னொரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியலையா. இந்த 15 வருஷமும் மாட்டு காலடியிலேயே வாழ்க்கை போயிடுச்சியா. உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கப்பா. நான் உங்க பேச்ச மீற மாட்டேன்ப்பா. அம்மா சொன்ன மாதிரியே படிச்சு பெரிய ஆள் ஆயிரம்ப்பா. ஆனா இங்கே இருந்தல்லாம்ப்பா. நீ இங்க இருந்த தடம் மாதிரி போயிருவப்பா. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கேளியா, பாப்பா போயிடலாம். சரிப்பா, போயிடலாம்ப்பா.